வணக்கம், வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். 2023 நட்சத்திர சனி பெயர்ச்சி பலன்கள் வரிசையில் கன்னி ராசி மற்றும் துலாம் ராசியில் அமைந்த சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பான ஆண் பெண் உறவின நண்பர்களை வணக்கம். சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் 2 பாதமும் துலாம் ராசியில் 2 பாதமும் இருக்கு. முதல்ல கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் பலன் சொல்ல, அது எப்போ முடியும்னு நீங்க காத்திருக்க வேண்டியதில்லை. உங்கள் நட்சத்திரம் எத்தனையாவது நிமிடத்தில் ஆரம்பமாகிறது என்பதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சென்று பாருங்கள். சரியா, சனி பெயர்ச்சி டிசம்பர் 27 அடுத்த வாரத்தில் வருது. பாருங்கள், பலன்களுக்குள் போகலாம். சித்திரை 1-2 பிறந்தவர்கள் என்றால் கடந்த 1.5 ஆண்டுகளாக நீங்கள் நிராயுத பாணி. நீங்கள் ஆக்கப்பூர்வமானவர், அறிவுபூர்வமாக செயல்படக்கூடியவங்க, முடியாது என்பதை முதலிலேயே நிராகரிக்கக்கூடியவர்கள். முயன்றால் முடியும் என்பது உங்கள் தாரக மந்திரம். இருந்தும் சமயத்திற்கு எதுவும் பயன்படல. இதைத்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும்னு தெரியுது, செயல்படுத்த முடியல. இன்னாரு நினைச்சா நமக்கு சாதகமா முடியும்னு தெரியுது, போய் பார்க்க மனசு வரல. அல்லது நம்ம நேரம் சந்திப்பதற்கான வாய்ப்பே இல்லை. எல்லாம் கை நழுவி போகுது, நல்லது எல்லாம் நழுவி போகுது. கை கெட்டினது வாய் கேட்கல. என்ன காரணம்? கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? சனி தான் காரணம். கிட்டத்தட்ட உங்களை செயல்பட விடாம தடுத்து வைத்திருக்கார் தாயார் விரதம், தாயாதி வழி உறவுகள் பகை, வாகன பிரச்சனை, பழுது, அடிக்கடி போலீஸ் சம்மன், இப்படியே போகுது. இப்ப பெய்த மழையில் கூட வீடு பாதிக்கப்பட்டிருக்கலாம், வாகனம் பழுதாகி இருக்கலாம், தொழில், வருமானம், உத்தியோகம், இப்படி எதை சொன்னாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இல்லை. எல்லாம் சனியின் திருவிளையாடல் தான். அடுத்த வாரம் சனி பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சி. அதற்கு பிறகாவது நல்லது நடக்குமா என்று கேட்டால் சந்தேகத்தை விடுங்க, சந்தோஷப்படுங்க, மொத்தமாக மாறப்போகுது. இனிமே விழமாட்டீங்க, தாழவும் மாட்டீங்க. எதை இழந்தீங்களோ, எங்கே இழந்தீங்களோ அங்கேயே பெறலாம். யார் உங்கள் துன்பத்துக்கு காரணமோ அவர்களே நிவாரணம் தருவாங்க. யாரால் நஷ்டம் வந்துச்சோ அவங்களே மனம் மாறி உதவி செய்வாங்க. ஆமா, உண்மைதான், நம்புங்க. தக்க நேரத்தில் உதவி இல்லாமல் பக்கவாதம் வந்த மாதிரி செயலிழந்த சொந்த தொழில் இனி மெல்ல மெல்ல வேகம் பிடிக்கும். நேரம் சரியில்லைன்னா உலகத்திற்கே வெளிச்சம் தரும் சூரியனை கிரகணம் மறைக்கிற மாதிரி உதவி செய்யறவங்க கூட ஒதுக்கி கொள்வாங்க. அதுதான் நடந்துச்சு. 2021 கிரகணம் விலகிடும், உங்கள் வாழ்க்கையிலும் வெளிச்சம் வரும், வில்லங்க விவகாரங்கள் மறையும், வருமான வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும், கணவன் மனைவி அன்பு மேலோங்கும், பிள்ளைகளால் சந்தோஷம் அடையலாம், சுப காரியங்கள் செய்து கொள்ளலாம், செய்து வைக்கலாம், புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும், உத்தியோகத்திலும் நல்ல பெயர் எடுக்கலாம், பொது வாழ்வில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுக்கலாம், கலைஞர்கள் பெயர் புகழ் பெறலாம், உடல் நலம் சீராக இருக்கும், விவசாய வருமானம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி புத்தாண்டு உங்களை வாழ வைக்கும், வான உயர வளர வைக்கும், எந்த சந்தேகமும் வேண்டாம். சரி, அடுத்து துலாம் ராசியில் அமைந்த சித்திரை 3-4 மாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன். அன்பான சித்திரை நட்சத்திர நண்பர்களே வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓடி கிளைத்த நீங்கள் இப்பதான் நிம்மதி பெருமூச்சு விடுறீங்க. 7.5 முடிந்து 2.5 ஆண்டுகள் கழிந்திருந்தாலும் பழைய பாதிப்புகளில் இருந்து வெளிவரவே இத்தனை காலம் பிடித்தது. விழுந்த அடி, இழந்த இழப்பு, குறைந்த நிம்மதி, தொலைந்த ஆரோக்கியம், கணக்கிட முடியாத ஏமாற்றம், கொஞ்சமா நஞ்சமா, மெல்ல மெல்ல மீண்டு இனி நாம் வாழலாம், நம்மை சார்ந்தவர்களை வாழ வைக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி தரும் தகவல் என்ன? புத்தாண்டு தரும் புது செய்தி என்ன? பார்ப்போமா? எதிர்மறை பலன்கள் போல் தோன்றினாலும் கடந்து வரும் வல்லமை இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு. இந்த சனி பெயர்ச்சி என்பது மறுபடியும் வேதாள முருங்க மரம் ஏறிய மாதிரி அர்த்தாசன சனி என்ற பெயரில் வருகிறார். சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதக்காரர்கள் இதுவரை என்ன பலன்களை சந்தித்தார்களோ அதே போன்றதொரு சூழல்தான் 3-4 பாதங்களில் பிறந்த உங்களுக்கு சனி தரலாம். அதனால் இனி வரும் நாட்களை கவனமாக திட்டமிட வேண்டிய கட்டாயம் இருக்கு.
சனியை வெல்ல வேண்டுமானால் நாம் சரியான பாதையை தேர்வு செய்யணும். ஆசைக்கு அடிபணியக்கூடாது. சக்திக்கு பெரிய செயல்களில் ஈடுபடக்கூடாது. அடுத்தவர்கள் யோசனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. கடன் வாங்கி செய்யும் எந்த செயலையும் இப்போதைக்கு தேவையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு வைத்திய செலவு என்றால் தவிர்க்க முடியாது, செய்துதான் ஆகணும். கடன் பெறலாம். கௌரவத்திற்காக கார் வாங்குகிறேன் என்றால் யோசிக்கணும். இப்படி ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு கொண்டால் அர்த்தாசம சனிக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தொழிலை பொறுத்தவரை வழக்கமான வருவாய் வரும், லாபம் மட்டும் குறைவாக இருக்கும். நடப்பு பலன்கள் என்பது தசாபுத்தியை சார்ந்துதான் இயங்கும். அதனால் கூடுதல் கவனம் செலுத்தினால் போதும். உத்தியோகத்தில் நிதானம் அவசியம், அதிரடி முடிவுகள் வேண்டாம். நான்காம் இடத்தில் இருக்கும் சனி நல்ல சுகத்தை குறைக்க பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. குடும்பத்திலும் வார்த்தைகளை கவனமாக கையாளுங்க. அரசியல் பொது வாழ்வுக்கு இப்போது ஏர்முகம் இல்லை, இடம் மாறுதல்கள் ஏற்படும். குரு பார்க்கும் இடங்கள் வழியாக சில நல்ல மாற்றங்கள் வரும், அது எதிர்பாராமல் நடக்கும். தெய்வ பலத்தை அதிகரித்துக் கொண்டால் இதுவும் கடந்து போகும். நான்கே மாதத்தில் குரு அதிசார பெயர்ச்சியாக வரப்போகிறார். இந்த பலன்கள் ஒட்டுமொத்தமாக மாறும். அதனால் கவலை வேண்டாம், கடவுள் இருக்கார் என்று சொல்லி. மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.